இந்த அதிகாலையிலிருந்து நானும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ் போன்றவர்களும் திவான் பாஷின் தோட்டம், திருவள்ளுவர் தெரு, சுப்பிரமணிய சாலை, ஜெயராம் தெரு, கொத்தவால் சாவடி தெரு, அதேபோல் நம்முடைய ஆலந்தூர் சாலை, இப்போது செட்டி தோட்டம் போன்ற பகுதிகளில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 5-6 சென்டிமீட்டர் மழை வந்தாலுமே கூட, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த திவான் பாஷியம் தோட்டமாக இருந்தாலும், திருவள்ளுவர் தெருவாக இருந்தாலும், சுப்பிரமணிய சாலையாக இருந்தாலும் பெரிய அளவிலான இந்த மழை நீர் பாதிப்பு என்பது இருக்கும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில், இது குறிப்பாக சென்னையில், ஒரு 800 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் வாய்களை கட்டியிருப்பதும், ஏற்கனவே இருக்கிற மழைநீர் அந்த கால்வாய்களை தூர்வாரி இருப்பதும், சென்னையின் பெரிய ஆறுகளான அடையாறு, கூவமாறு, ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், பக்கிங்காம் கால்வாய் போன்ற 20க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தியிருப்பதும், இது மாதிரியான இந்த பணிகளை எல்லாம் செய்ததன் விளைவாக எங்கேயும் பெரிய அளவிலான பாதிப்பு என்பது சுத்தமாகவே இல்லை. நாங்கள் சுற்றி சுற்றி வருகிறோம், பெரிய பாதிப்புகள் இல்லை. இப்ப சைதாப்பேட்டையில் பாத்தீங்கன்னா ஒரு 3 சுரங்கப்பாதைகள் இருக்கு. ஒரு 5-6 சென்டிமீட்டர் மழை வந்தாலே இந்த சுரங்கப்பாதைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்படும். இப்ப அந்த மாதிரியான பாதிப்பு என்பது சுத்தமா எங்கேயும் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த அடையாறு ஆற்றை பொறுத்தவரை ஒரு 2000-3000 கன அடி தண்ணீரை சம்பரப்பாக்கத்திலிருந்து திறந்து விட்டாலே இந்த செட்டி தோட்டம், ஜோதியம்மாள் நகர், விநாயகபுரம், அந்த நெருப்புமேடு, அதேபோல் சாமியார் தோட்டம், திடீர் நகர், கோதாமேடு, சலவையாளர் காலனி, சூர்யா நகர் போன்ற பல்வேறு குடிசை பகுதிகளில் இருக்கிற மக்களை வேறு பள்ளிகளுக்கு கொண்டு போய் அமர்த்திட வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோ நல்லா இருக்கிறதால இந்த ஆற்றை அகலப்படுத்தியதன் விளைவும் இந்த கரைகளை பலப்படுத்தியதன் விளைவும் இப்போ ஃப்ளோ நல்லா இருக்கு. 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி திறக்கப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த ஃப்ளோ கடலுக்குள்ள ஈஸியா போகுது. இன்னொன்று, இதோட முகத்வாரம் பாத்தீங்கன்னா அடையாறு ஆற்றின் முகத்வாரம் இந்த பழக வராபதின்னு சொல்லுவாங்க, தேசவிகல் சொசைட்டி பின்னாடி. அங்க கடந்த ஓராண்டாகவே பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை இதெல்லாம் அந்த கடற்கரையை அகலப்படுத்தி அந்த முகத்வாரத்தை சீர்படுத்தியதன் விளைவு ஆயிரக்கணக்கான லோடு அந்த மண்ணை அங்கிருந்து அந்த தடையை நீக்கியதன் விளைவு ஃப்ளோ கடலுக்குள்ள ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. இன்னமும் கூட ஒரு 4000-5000 கன அடி தண்ணியை செம்பரப்பாக்கத்திலிருந்து திறந்து விட்டாலும் இன்னைக்கும் நாளைக்கும் கனமழை பொழியும் என்கின்ற வானிலை அந்த அறிவிப்புக்கு பிறகும் கூட பெரிய அளவில் மக்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த நிவாரணப் பணிகள் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இல்ல, அதுதான் நான் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 296 மோட்டார் இயந்திரங்களை வைத்திருக்கிறது. ஒரு இன்னைக்கு சென்னையில 10 சென்டிமீட்டரிலிருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பொழிந்திருக்கிறது. என்றாலும் கூட இந்த மழையின் பாதிப்பு பெரிய அளவில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே உதாரணம், 296 மோட்டார்கள் இருந்தும் இப்பொழுது வரை பயன்பாட்டில் இருப்பது என்பது வெறும் 40 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் 162 நிவாரண மையங்கள் இருக்கிறது. இந்த 162 நிவாரண மையங்கள்ல இதுவரைக்கும் ஒருத்தரும் கூட நிவாரண மையத்துக்கு வரல. ஒருத்தருக்கும் உணவு சமைத்து தர வேண்டிய அந்த அவசியம் இல்லாத நிலையில் மக்கள் பாதிப்பட்ட நிலையில் அவர்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருக்கிற சூழல் என்பது இவ்வளவு பெரிய மழைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு மேலும் வருகிற 2 நாட்கள் மழை பொழிந்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று மாலையே மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் ஃபீல்டுக்கு போக சொன்னதோட விளைவு எல்லா மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே இரவு முழுக்க எல்லா பணிகளிலும் ஈடுபட்டதன் விளைவு இப்ப எங்கேயுமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாத நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருக்க தண்ணி மழை வரும்போது தண்ணி, அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை வந்தா உடனடியாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கத்தான் செய்யும். அது இன்புட் அவுட்புட் அந்த 2 விஷயம் இருக்கு. வரும்போது வேகமா அந்த வர்ற மழையின் கொள்ளளவு, அந்த வாங்குற அளவு, இதுல கொஞ்சம் மாறுபாடு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி இங்கிருந்து அடையாத்திலிருந்து தண்ணி போகும்போது கடல் வாங்குறதுங்கிறதும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். இப்ப போய் பாத்தீங்கன்னா எங்கேயும் இருக்காது. நேற்று மாலை மழை வரும்போது 1 அடி தண்ணி 2 அடி தண்ணி எல்லா சாலைகளிலும், பெரும்பகுதியான சாலைகள்ல இருந்தது உண்மை. ஆனா இப்போ நீங்க எங்கேயும் போய் அந்த மாதிரியான நிலையை பார்க்க முடியாது. இந்த பருவகால நோய்களை தடுக்கிறதுக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி கடந்த சனிக்கிழமை வரை 5 மெகா முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னமும் இந்த மாதம் முழுக்க 1ஆம் தேதி, 7ஆம் தேதி, அது மாதிரி 30ஆம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு 5 முகாம்கள் நடத்தவிருக்கிறோம். ஒவ்வொரு முகாமிலும் தமிழ்நாடு முழுக்க 1000 மருத்துவ முகாம்கள் என்று அறிவித்து 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 வாரங்களில் நடைபெற்ற முகாம்களில் மட்டுமே இதுவரை 10,000-க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 5 வாரங்கள் நடத்தவிருக்கிறோம் டிசம்பர் இதுவரை. மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் ஏன் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநில அரசும் ஒரு பருவமழைக்கு 10 வாரங்கள் தொடர்ச்சியாக முகாம்கள் நடத்துவது என்பதும், அதில் குறிப்பாக 20,000-க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது என்பதும் இதுவரையில் எந்த வரலாறும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலதான் உங்களுக்கு டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, இன்ஃபுளுன்சா போன்ற அந்த மழைக்கால நோய்கள் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, கட்டுக்குள் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.